ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு நமக்கு நாள் முழுவதும் சக்தியையும் திறனையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஆதித்ய ஹிருதயத்திலிருந்து மகாபெரிவா நமக்கு பரிந்துரைத்த ஸ்தோத்திரத்தை தான் பார்க்க போறோம். சூரிய பகவானுக்குரிய ஆதித்ய ஹிருதயத்தை தினந்தோறும் சொல்ல மனச்சோர்வு நீங்கும், நோய்கள் அனைத்தும் குணமாகும், உடலுக்கு சக்தி கிடைக்கும், ராவணனுடன் போரிடும் போது ஸ்ரீராமர் ஆக்கமும் ஊக்கமும் பெறும் வகையில் அவருக்கு அகஸ்திய முனிவர் உபதேசித்த அற்புதமான ஸ்லோகம்தான் இந்த ஆதித்ய ஹிருதயம். இது அனைவருக்கும் தெரிந்ததே. ஒரு முறை மகாபெரிவா பக்தர் ஒரு வழக்கறிஞர் அவர் மகாபெரிவாவை பார்க்க போறார். அவர் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சோர்வா இருக்க அன்னைக்கு மகாபெரிவா ஏன் நீ ரொம்ப சோர்வா இருக்க, ஏன் டல்லா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. சரி, உனக்கு ஆதித்ய ஹிருதயம் தெரியுமோனோ, அதுல இந்த 16-21 ஸ்லோகத்தை சொல்லு, அதுக்குன்னு விசேஷ சக்தி இருக்கு, உனக்கு தெரியுமோ, அதுதான் ஜெம்ஸ் ரத்னம்னு சொல்லி சொல்ற அந்த ஸ்தோத்திரத்தெல்லாம் பாரு. நீ அந்த ஸ்தோத்திரத்தை சொன்னோனே உனக்கு வந்து நல்லா சக்தியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் பாரு, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி மகாபெரிவா அந்த பக்தர்கிட்ட சொல்றார். அந்த பக்தரும் உடனே அந்த ஸ்தோத்திரத்தை சொல்றார். அந்த ஸ்தோத்திரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். நக்ஷத்ர கிரக தாராணாம் அதிபோ விஸ்வபாவனக தேஜசாமபி தேஜஸ்வி த்வாதசாத்மன் நமோஸ்துதே நம பூர்வாய கிரயே பச்சிமாயாத்ரயே நம ஜோதிர்கணானாம் பதயே தினாதிபதயே நம ஜயாய ஜய பத்ராய ஹர்யஸ்வாய நமோ நம நமோ நம சஹஸ்ராம்ஷோ ஆதித்யாய நமோ நம நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நம நம பத்ம பிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நம பிரம்மேஷாணாச்சுதேஷாய சூர்யாதித்ய வர்ச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நம தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாயாமிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம்பதயே நம தப்தசாமீகராபாய வஹ்னயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபிநிக்னாய ருச்சயே லோகசாக்ஷினே. இந்த ஸ்தோத்திரங்கள் தான் ரத்னங்கள்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரங்கள். தினந்தோறும் பூஜை அறையில விளக்கேற்றி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல நாள் முழுவதும் சிறப்பான சக்தியையும் திறனையும் இந்த ஸ்லோகம் நமக்கு பெற்று தருது. எப்பேற்பட்ட கஷ்டமான நேரத்திலும் எப்பேற்பட்ட இக்கட்டான நேரத்திலும் ராவணன் போன்ற பெரிய எதிரியே வந்தாலும் ஆதித்ய ஹிருதயத்தை முழுவதுமா பாராயணம் செய்யலாம். முடியாதவர்கள் மகாபெரிவாவின் கூற்றுப்படி இந்த ஆதித்ய ஹிருதயத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ரத்னங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல அவர்களுடைய ஆபத்துகள் நீங்கும், பயம் நீங்கும், மனதில் தோன்றும் சோர்வு நீங்கும், மனம் புத்துணர்ச்சி பெறும். நாம் அனைவருமே தினந்தோறும் மகாபெரிவா சொன்ன ஆதித்ய ஹிருதயத்திலுள்ள இந்த ஸ்தோத்திரத்தை மட்டுமாவது பாராயணம் செய்து புத்துணர்வுடன் நமது செயல்களை செய்வோம், வளமும் நலமும் பெறுவோம். ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம்.